அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு பிரியமான மிரியம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழிவாங்கும் மனநிலையை அகற்றுவோம் என்ற சிந்தனையில் சிந்திப்பதற்கு இந்த நாளில் உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். ஒரு மனிதன் யாரை பார்த்தாலும் இவ்வாறு புலம்பிக் கொண்டே இருப்பான், என்னை அன்பு செய்வதற்கு யாருமே இல்லை, எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை யாரும் அன்பு செய்ய மாட்டார்களா என்று புலம்பிக் கொண்டே இருப்பான். இவனுக்கு ஒரு நாள் குழப்பமான சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டான். பெற்றோரும் உற்றாரும் இவனை என்ன செய்வது என தெரியாது உருதமான குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். உடனடியாக இவனை தொலைதூரத்தில் வாழ்கின்ற ஒரு முனிவரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் கொண்டு விட்டு விடுகிறார்கள். ஒரு மாதம் அவரோடு தங்கியிருக்கிறான். அவர் செய்வதை எல்லாம் அவர் சொல்வதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படியே நேரமும் பொழுதும் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அவரிடம் பேச ஆரம்பிக்கிறான், இந்த உலகில் என்னை அன்பு செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு என யாரும் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என சொல்கிறான். உடனடியாக துறவி இவனிடம் ஒரு பயிற்சி செய்வதற்கு சொல்கிறான். ஒரு கோணி பையன் கையில் கொடுக்கிறான். உனக்கு யாரையெல்லாம் பிடிக்கவில்லையோ, யாரையெல்லாம் நீ தவறானவர்கள் நினைக்கிறாயோ, அவருடைய பெயரை ஒரு உருளை கிழங்கில் எடுத்து செதுக்கி இந்த பைக்குள் போட்டுவிடு. ஒரு உருளை கிழங்கில் ஒரு பெயர் தான் செதுக்க வேண்டும் என சொல்லிவிடுகிறான். இவனும் அதை பை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறான். உருளைக்கிழங்கை வாங்கி கொண்டு அதில் பெயர்கள் எழுதி போடுகிறான். அப்போது துறவி அவனிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ எங்கு சென்றாலும் அந்த கோணி பை உன்னோடு தூக்கி செல்ல வேண்டும் என்று. இவனும் பெயர்களை செதுக்கி போடுறான். ஒரு 10-15 நாட்கள் ஆகிறது. சுமை கூடிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என இவனுக்கு தெரியவில்லை. சுமைகளோடு அலைந்து கொண்டே இருக்கிறான். கூட 10 நாள் ஆகிறது. உருளைக்கிழங்கு வாடை அடிக்க ஆரம்பிக்கிறது. இவனுடைய எல்லோரும் விலகி ஓடி சென்று விடுகிறார்கள். இவன் வாடை தாங்காமல் சுமை தாங்க முடியாமல் துறவியை தேடி செல்கிறான். துறவி சொல்கிறார், இப்படித்தான் வாழ்க்கை. நீ உனக்குள் அளவுக்கதிகமான எதிர்மறையான உணர்வுகளை நீ உனக்குள் உருவாக்கி வைத்திருக்கின்ற பொழுது, உள்வாங்கி வைத்திருக்கின்ற பொழுது உன்னை விட்டு எல்லோரும் ஓடி விடுவார்கள். அப்படி என்றால் உன்னிடம் எவ்வாறு மகிழ்ச்சி இருக்கும், உன்னை யார் அன்பு செய்வார்கள்? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான உணர்வுகள் மறைய வேண்டும், பிறரை அழிக்க வேண்டும், பிறரை பழிவாங்க வேண்டும், பிறரை விட உயரியவனாக பெரியவனாக மாற வேண்டும் என்று சிந்திப்பவை எல்லாம் உன்னிடம் அகற்றிவிடு என சொல்கிறான். ஆம் இனியவர்களே, இதாம் செய்ய வேண்டிய முதன்மையான பணி இவ்வாறுதான் அமைந்திருக்கிறது. நமக்குள் இருக்கின்ற எதிர்மறையான உணர்வுகள் அனைத்தையும் உடைத்தறிவதற்கும், பிறரை அழித்து முன்னுக்கு வர வேண்டும் என சிந்திப்பவை அனைத்தையும் விட்டு விலகுவதற்கும் இறைவன் நம்மை இந்த உலகில் படைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்திடுவோம். கடவுள் நம்மை அன்பு செய்வதை போன்று நாமும் மனிதர்களை அன்பு செய்கிற பொழுது உறவுகள் நம்மை தேடி வரும். உறவுகள் நம்மை தேடி வருகிற பொழுது மகிழ்ச்சி உள்ளத்திற்குள் பிறகும். மகிழ்ச்சி உள்ளத்திற்குள் இருக்கிற பொழுது நம்மால் நிச்சயமாக ஏராளமான மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய வாழ்வை அவருக்குரியதாக இனிமையான வாழ்வாக நாம் வாழ்ந்து காட்டுவதற்கான ஆற்றலை தொடர்ந்து கேட்டவர்களாய் இந்த நாளில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிப்போம், இறைவான் எம்மிடம் இருக்கின்ற தவறான உணர்வுகள், தீய சிந்தனைகள் இவை மறைந்து போகவும், எல்லா மனிதர்களாக அன்பு செய்யவும் எமக்கு நீரை கற்றுக் கொடுப்பீராகும். நல் உறவை நான் பேணுகிற பொழுது, நல் உறவை நான் பாராட்டுகிற பொழுது பழிவாங்குகின்ற உணர்வு என்னை விட்டு அகன்று அதன் வழியாக நான் இந்த சமூகத்தை அன்பு செய்வதற்கு பழகிக் கொள்வேனாக. உமது ஆற்றலும் கிருமையினை வழிநடத்துகிறது என்ற உணர்வோடு தொடர்ந்து வாழ்வதற்கான சக்தியை கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உமை பார்த்து தொடர்ந்து மன்றாடுகிறேன். ஆமேன். அன்புக்கினிய மிரியம் டிவி நேயர்களே, மிரியம் தொலைக்காட்சி இந்த சமூகத்தில் செய்கின்ற பணிகள் ஏராளம். சாதாரண சாமானிய மக்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த தொலைக்காட்சி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. குக்கிராமங்களை இது தேடி செல்கிறது. இது யாரும் கண்டிராத பகுதிகளை சமூகத்திற்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த தொலைக்காட்சியில் நானும் இணைந்து பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையோடு உங்களை நான் தொடர்பு கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்களும் கண்டு மகிழுங்கள். உங்களது நேரிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொலைக்காட்சி வளரவும் நான் வளர்ச்சி பெறவும் துணையாக இருக்கும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம், உரையாடுவோம்.
மிரியம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி.